கருணை பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே காஞ்சியின் கருணைக்கடலே நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே திரு கணேஷ் அவர்கள் கேள்விகளுக்கு பெரியவருடைய வாழ்க்கையிலே இருந்து பதில்களை நான் தெரிவு செய்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய கேள்வி, இப்போ நமது சட்டங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு, சாஸ்திரம் சம்பிரதாயம்னு ஒன்று இருக்கு. சமயத்தில் சாஸ்திரம் சொல்கிறத சட்டம் அனுமதிக்காது, சட்டம் அனுமதிக்கிறத சாஸ்திரம் அனுமதிக்காது. இப்போ நம்மளே நிறையா பார்த்துட்ருக்கோம், அந்த மாதிரி நிறையா சேஞ்சஸ் வந்துட்ருக்கு. இதை பொறுத்தவரையிலும் முன்ன காலத்தில் வந்து கன்னியா விவாகம்னு நடந்துட்டு இருந்தது, சின்ன குழந்தையாக இருந்தப்பவே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கைம்பெண் விவாகம்ன்றது கிடையவே கிடையாது சாஸ்திர சம்பிரதாயத்தில். ஆனால் சட்டத்தில் 21 வயசு அப்புறம்தான் பெண்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. சட்டம் வந்து கைம்பெண் திருமணத்தை தடை செய்யலை. இது வந்து ஒரு சமூகத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் ஒரு பாலமாக விளங்கிய நம்ம மகாபெரியவர் இதை வந்து எப்படி பார்க்குறார், முரண்பாடாக பார்க்குறாரா, அவர் அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறார்? அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு திரு கணேஷ் அவர்களுடைய கேள்வி, ஒரு பெண் பூப்படைவதற்கு முன்பாக அவள் கன்னிகாதானம் செய்து கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இன்றைக்கு ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. அடுத்தது வரதட்சணை இன்றைக்கு ஒரு பெரிய விஷயமாக மாறி இருக்கிறது. பெண்களுடைய வாழ்க்கையை அது வதைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து வயதை தீர்மானித்து விட்டது அரசாங்கம். ஒரு பெண் என்று சொன்னால் 18 வயசுக்கு மேல, ஆண்னு சொன்னா 21 வயசுக்கு மேலதான் திருமணம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, 7-8 வயசுலேயே திருமணம் நடந்தது. இன்றைக்கு காலம் அதை மாற்றி விட்டது, அரசு சட்டமே போட்டு விட்டது. ஆகையினால சட்டப்படி அது குற்றம், தர்மப்படி சாஸ்திரப்படி சரியாக இருந்தாலும் சட்டப்படி ஒரு குற்றம். இதை பற்றி பெரியவர் என்ன சொல்லுகிறார் கேள்வி. பெரியவர் வந்து ரொம்ப, இது வந்து ரொம்ப கவனமாக பேச வேண்டிய ஒரு பேச்சு அப்படிங்கிறார். அந்த காலத்துல 8 வயசு 9 வயசு ரொம்ப சிறு வயசுல பால்ய விவாகம். இன்றைக்கு பால்ய விவாகம் வந்து ஒரு மிகப்பெரிய கொடுமையாக கருதப்படுகிறது. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய கொடுமை எல்லாம் கிடையாது, மிகப்பெரிய பொறுப்புள்ள செயல். அன்றைய வாழ்க்கை முறை, பெற்றோர்கள் உடனிருந்தார்கள், அவர்கள் மிகச்சிறிய வயதிலேயே உறவை உருவாக்கி கொடுத்தார்கள். அந்த நிலையில் ஒரு ஆண்மகனோ அல்லது ஒரு பெண்மகனோ இன்னொரு பெண்ணை மனசால நினைக்க வேண்டிய அவசியம் அற்று போனது. தங்களுடைய பாதையை விட்டு விலகி வெளியேறாமல் ஒரே நெறி, ஒரே கொள்கை, ஒரே போக்கு என்று ஒழுக்கமாக விழுப்பத்தோடு வாழ்வதற்காகத்தான் இதையெல்லாம் அன்றைக்கு செய்து. இது எப்பொழுது தப்பு ஆச்சுன்னு சொன்னா, பால்ய விவாகம் செய்துவிட்ட நிலையிலே ஒரு கணவனோ அந்த பெண்ணோ யாரோ ஒருத்தர் இறந்துட்டா கூட அவளை விதவை என்று சொல்லி ஒரு மூலையில உட்கார வைத்து விடுகிறார்கள். காலம் பூரா அவள் வந்து கைம்பெண்ணாக இருந்து கண்ணீர் விடுகிறாள், இது சரியா, அவளுக்கு மறுமணம் கூடாதா என்றெல்லாம் இன்றைக்கு இதை தொட்டு, கால வளர்ச்சி காரணமாக மக்கள் தொகை கூட போக, வாழ்வியல் முறைகள் மாறப்போக,
இந்த விஷயங்களிலே மாற்றம் வந்து இவைகளெல்லாம் நிகழ்ந்து விட்டது. ஆனால் இவைகள் மிக தவறானது, அன்றைக்கு இப்படி எல்லாம் செய்தது சரியா என்று கேள்வி கேட்கிறார்களே, அது பிழை. நல்ல எண்ணத்தோடு நல்ல நோக்கத்தோடு தான் இவைகளெல்லாம் செய்யப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு பெண் வயதுக்கு வருகிறாள், அதற்கு பிறகு அவள் மூன்று முறை மாதவிலக்கு அடையலாம், அதற்குள்ள அந்த தந்தை வந்து அவளுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட வேண்டும். அப்படி இல்லைன்னா அவள் எவ்வளவு முறை மாதவிடாய் அடைகிறாளோ அவ்வளவு காலத்திற்குமான பாவம் இருக்கிறதே, அந்த பாவத்தை அந்த தந்தை அனுபவிக்கணும். அது ஒரு பெரும் பாவமாக மாறி அந்த தந்தை தலையிலே தான் போய் விழுகிறது. ஆகையினால சாஸ்திரம் இப்படிதான் சொல்லியிருக்கு, அதற்குள்ள நல்ல உரிய மணாளனை பார்த்து தேர்வு செய்து கொடுத்துடணும். அந்த பெண்ணும் சின்ன வயசுலேயே தன் மனசுக்கு உகந்தவனோடு அப்படின்னு வரும்பொழுது இன்னொரு ஆண்மகனை பற்றி சிந்தித்து, அதாவது பதிபக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம், நான் வந்து இன்னொருவனை மனசால கூட நினைச்சது இல்லை, என் உலகமே நீங்கள் தான் அப்படின்னு. இன்னைக்கு அப்படிலாம் யாராலும் சொல்ல முடியாது. ஒரு ஆண் தன் மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணையும் நான் மனதால் நினைத்ததில்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு பெண்ணும் அது போல நான் நினைத்ததில்லை என்று சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா, இந்த உலகத்துல நம்மை நினைக்க வைக்கின்ற சங்கதிகள் நம்மை சுற்றி மிக அதிகம், நம்முடைய மனசை கிளறுகின்ற விஷயங்கள் மிக அதிகம், ஈர்க்கின்ற சபலப்படுத்துகின்ற விஷயங்கள் இதெல்லாம் அதிகம். நம்ம அதுக்கு நடுவுல தான் என்ன பண்றோம், பிராக்டிக்கலா தப்பு பண்ணல, மனோரீதியா நினைத்து பார்த்திருக்கேனே தவிர நிஜத்துல செய்ததில்லை என்கின்ற அளவிலே தான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கெல்லாம் ஒழுங்குகள் இருக்கிறது. இது எப்படி வந்து ஒரு மிக சுத்தமான ஆன்மநேய வாழ்வாக இருக்க முடியும்? நான் மனசார ஒரு தப்பு பண்ணலைன்னு யாரும் சொல்ல முடியாதே. ஏன்னா மனசார தப்பு செய்யாத ஒரு சூழல் இன்றைக்கு நமக்கு இல்லையே. இந்த மன, அதாவது நெருப்புன்னா சுடணும், தண்ணின்னா ஜில்லுன்னு இருக்கணும், காற்றுன்னா வீசணும். அது போல மனம் அப்படின்னு சொன்னா, கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு பூவை பார்த்தா ரசிக்கிறோம், வாசனையை நுகர்கிறோம், நல்ல உணவை ருசித்து சாப்பிட்டு நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம், இயற்கை காட்சியை பார்த்து வியக்கிறோம். அதே போல ஒரு அழகான பெண்ணை பார்க்கும் பொழுது மனசு ஆஹா எவ்வளவு அழகா இருக்கா என்று சொல்லி ரசிக்க தொடங்கி விடுகிறது. இது மனத்தின் தன்மை, இது எப்படி குற்றமாகும் அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த மனத்தின் தன்மை இப்படிப்பட்டது அப்படிங்கிறதுனாலதான் இந்த தொடக்கத்திலேயே பூட்டி வைத்து விட்டால் இது அலைப்பாயாது. வேற யாராவது அழகா இருக்கிற ஒரு பெண்ணை பார்க்க நேரும் பொழுது கூட கூடாது, தப்பு, நமக்குன்னு ஒருத்தி வீட்டுல இருக்கா, நாம் அவளைத்தான் ரசிக்கணும் என்று காதை திருகி இழுக்கும், ஒரு நம்மை ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கும். இப்படி இந்த பால்ய விவாகம், அந்த காலத்து சூழல், இவைகளுக்கு பின்னால் இருந்த நியாயங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய நியாயங்கள், இவைகள் இரண்டும் இந்த விஷயத்துல சிந்திக்கப்படுகிறது. சாஸ்திரம் அன்றைக்கு அப்படி சொன்னது, இன்றைக்கு இப்படி இருக்கிறது. ஆனால் இதுக்குள்ள என்ன சொல்றாருன்னா, வரதட்சணை போல ஒரு பெரிய கொடுமை எதுவுமே கிடையாது, தயவு செய்து வாங்காதே. அந்த காலத்தில் பெண்ணை பெற்றவர்களுக்கு பிள்ளை விட்டார் கொடுத்தார்கள், அதுதான் இன்னைக்கு இப்படி மாறி போயிருக்கு. என்ன சொன்னா, அவன் ஒரு பெண்ணையே கோத்திரம் மாத்தி கொடுக்குறான், அது கோத்திரம் மாறி வந்ததற்கு பிறகு அந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சம்பந்தங்களை எல்லாம் நம்ம பந்தங்களை உருவாக்கி வச்சிருக்கோம். ஆனா சாஸ்திர பிரகாரம் அவன் அக்னி பூர்வமாக தாரை வார்த்தை கொடுத்து விட்ட பிறகு அந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. எவ்வளவு பெரிய இழப்பு அவனுக்கு, அந்த இழப்புக்கு ஈடாக ஒரு பரிசாக திருமணம் செய்து கொள்கின்ற ஆண் மக்கள் பெண் வீட்டாருக்கு பணம் கொடுப்பதுன்னு ஒன்று இருந்தது. ஆனால் அது அப்படியே காலத்தால தலைகீழாக மாறி எப்படி எப்படி எல்லாமோ தப்பா போச்சு. அதே போல கல்யாணம்னு சொன்னா மொய் வைக்கிறதுங்கிறது எதுக்கு தெரியுமா, ஒரு நற்காரியத்திற்கு உதவி செய்வது. நாம கொடுக்கறதா நமக்கு திரும்ப கிடைக்கும், ஆகையினால கொடுக்க வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை விட்டுவிடக் கூடாது. அதனாலதான் இந்த மொய் வைக்கிறதுங்கிறதெல்லாம் வந்தது. நான் பின்னாளில் மொய் வைப்பது என்பதற்காகவே கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் மாறி போனது. நிறைய அநேக மிகச்சிறந்த விஷயங்கள் காலத்தால் இது போல திரிபடைந்து போய்விட்டன என்று ரொம்ப அழகாக இந்த விஷயங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளை எடுத்து சொல்லுகிறார் பெரியவர். தொடர்ந்து, காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.